இங்கு கூடி இருக்கும் அனைவருக்கும் முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னோடு இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் மரியாதைக்குரிய நமது புதுவை அரசின் கல்வி அமைச்சர் தம்பி நமச்சிவாயம் அவர்களுக்கு எனது வணக்கம். அதே போல இந்த பகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் முதலியார் பேர் சட்டமன்ற உறுப்பினர் அருமை தம்பி திரு சம்பத் அவர்களுக்கு எனது வணக்கம். இங்கே இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் டைரக்டர் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் ஹையர் அண்ட் டெக்னிக்கல் எஜுகேஷன் அமன் சர்மா அவர்களுக்கும், சேர்மன் சாரதா கங்காதரன் காலேஜ் புதுச்சேரி சுவாமிநாதன் அவர்களுக்கும், மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிற வைஸ் சேர்மன் பழனிராஜா அவர்களுக்கும், மற்றும் உதயசூரியன் பிரின்சிபல் உதயசூரியன் அவர்களுக்கும், எல்லாவற்றிற்கும் மேலாக யாருடைய தியாகத்துல இருக்கீங்க, ரொம்ப வீசி கொண்டு இருக்கிறீர்கள், அதனால எங்களுக்குதான் ஃபேன்ஸ் இருக்கும்னு பார்த்தா ஒவ்வொரு கையிலயும் ஒரு ஃபேன் இருக்கு, அதனால உங்கள் அனைவருக்குமே மிக அதுதான் முக்கியம், நாமே நமக்கு ஃபேன் ஆயிக்க வேண்டியதுதான். இன்னைக்கு என்னோட தலைப்பே அதுதான், நான் இந்த வாழ்க்கையில் முன்னேற வேண்டும், நான் சாமானியனாக பிறப்பதற்காக வாழவில்லை பிறக்கவில்லை, என்னால் எல்லாம் முடியும், இது வந்து தன்னம்பிக்கை. அதனாலதான் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் சொல்லும் போது கூட நீங்க வேலை தேடுபவர்களாக இருக்காதீர்கள், வேலை கொடுப்பவர்களாக இருங்கள் என்று சொல்கிறார்கள். ஆக நாம இன்று வரை நமக்கு வந்து வாழ்க்கைனா என்ன, செலவுனா என்ன, எந்த பிரச்சனை நம்ம பார்த்து கொண்டிருக்கோம், எல்லாம் பெற்றோர்கள் பார்த்து கொண்டார்கள். இனிமேதான் நமக்கு பிரச்சனை ஆரம்பிக்க போகுது. ஆனா அதை பிரச்சனை என்று நினைக்காமல் சவால்கள் என்று நினைத்து நாம் அனைவருமே வாழ்க்கையில் முன்னேற வேண்டும். அது மட்டும் இல்ல, இங்கே சாரதா கங்காதரன் பள்ளியை நான் பாராட்டுகிறேன். ஏனென்றால் புதுவையில் ஆரம்பிக்கப்பட்ட முதல் கலைக்கல்லூரி என்ற வகையில் அனைவருக்குமே ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். எந்த கல்வி எடுத்தாலும் அது நாம் பெற்றுக்கொள்ளுகின்ற வாய்ப்புகள் தான். கல்வி நமக்கு ஒரு மிகப்பெரிய பலத்தை தருகிறது, எதை வேண்டுமானாலும் சமாள், மிகப்பெரிய ஆயுதம் முழுவதுமாக கொடுத்திருக்கிறேனா, எல்லாவற்றிற்கும் மேலாக என்னை நான் சரியாக மகிழ்ச்சியாக வைத்துக் கொண்டிருக்கிறேனா, முதல் கேள்வி அதுதான். இந்த கேள்வியை கேட்கும் பொழுது உங்களுக்கு பல பதில்கள் கிடைக்கும். நாம் இன்று இருப்பதை விட பட்டை தீட்டப்பட்டவர்களாக நிச்சயமாக வேறு வகையில் நாம் மாற வேண்டும். இன்று நாம் 80 மார்க் வாங்குறவங்களா இருந்தா நாளைக்கு 90 மார்க் வாங்குறவங்களா மாற வேண்டும். இன்றைக்கு கொஞ்சம் கடைசி பெஞ்சில தான் உட்காருவோம், அந்த கடைசி பெஞ்சுக்கு ஒரு முந்திரி பெஞ்சில உட்கார கொஞ்சம் பழகி கொள்ளலாம். கடைசி பெஞ்சில உட்காரவங்க எல்லாம் படிக்காதவங்க நான் சொல்லல, ஆனா எதை பற்றியும் கவலைப்படாதவர்கள் தான் கடைசி பெஞ்சில உட்கார்ந்துருப்பாங்கன்றது எனது கணிப்பு. இந்த பள்ளியில இந்த கல்லூரியில எப்படின்னு எனக்கு தெரியல, ஏனென்றால் நானும் ஒரு மருத்துவ கல்லூரியில் உதவி பேராசிரியராக இருந்தவள் தான். சர்ஜன் ஒருத்தர்கிட்ட கேட்டாங்க, ஆசிரியர் பெருமக்களுக்காக சொல்லிடுங்க, மெடிக்கல் காலேஜ்ல நம்ம லைட்டர் சென்ஸ்ல சொல்லுவோம், உங்களுக்கு சர்ஜனா இருக்கிற பிடிக்குமா டீச்சரா இருக்க பிடிக்குமான்னு கேட்டோம். உனையில எனக்கு டீச்சரா தான் இருக்க பிடிக்கும், ஏன்னா சர்ஜரியில ஒரு ஒரு பேஷண்ட் தான் இருக்க முடியும், இங்க 100 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கலாம், அதனால நான் டீச்சரா தான் இருக்க பிடிக்கும் எங்க சர்ஜன் ஒருத்தர் சொன்னார். ஆக என்ன பொறுத்த மட்டும் எங்க காலேஜ்ல யாரு நல்ல டீச்சர்னா 40 நிமிஷத்துல விட்டுறவங்க தான் நல்ல டீச்சர். ஒரு மணி நேரம் கிளாஸ் இருந்தா 40 நிமிஷத்துல விட்டுட்டு 20 நிமிஷம் என்ன வேணாலும் போய் செஞ்சுக்கோங்க, கேண்டீன் போங்க, எது வேணாலும் செய்யுங்க அப்படின்னு சொல்றது நல்ல டீச்சர். அது நம்ம வாழ்க்கையில சின்ன சின்ன மாற்றங்கள், ஒரு மணி நேரம் தான் கிளாஸ், ஆனா ஒரு 45 நிமிஷத்துல கிளாஸ் முடிச்சுட்டு ஒரு 15 நேரம் நீங்க 15 நிமிடம் நீங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க, அடுத்த கிளாஸுக்கு இன்னும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றது ஒரு சின்ன தகவல். அதே மாதிரிதான் புதுவையில பெண்களுக்காக 2 மணி நேரம் நாங்க சலுகை கொடுத்திருக்கிறோம். என்ன சலுகைனா வெள்ளிக்கிழமை 2 மணி நேரம் அவங்க தாமதமா வரலாம், ஏதாவது பெண்களுக்கு செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான். இந்த சின்ன சின்ன மாற்றங்கள் அவர்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை கொண்டு வர முடியும். அதே மாதிரிதான் நாமளும், அதனால்தான் லைஃப் ஸ்மால் லிட்டில் சேஞ்சஸ் இன் தி லைஃப், அது நமக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வரும். நேரத்தை எப்படி நிர்ணயம் செய்யறோம், இன்னைக்கு 6 மணிக்கு எழுந்து பழகினோம்னா நாளைக்கு 6 மணிக்கு எழுந்துப்போம், ஒரு 6 மணி நேரம் நமக்கு அதிகமா கிடைக்கும். ஆனா அப்படிப்பட்ட வாழ்க்கை நான் எப்படி எனது வாழ்க்கையை மேற்கொள்ள போகிறோம் என்று திட்டமிட்டு இன்றிலிருந்து வாழ்க்கையை தொடங்கினோம் என்றால் நிச்சயமாக நம்மால்
வெற்றி பெற முடியும். பயிற்சி நமக்கு மிகப்பெரிய பலத்தை தருகிறது. ஒரு சின்ன கதை சொல்றேன். கோழி சண்டை உங்களுக்கு எல்லாம் தெரியும், நம்ம ஜல்லிக்கட்டுக்கு எவ்வளவு பெரிய போராட்டம் எல்லாம் நடத்துறோம். கோழி சண்டையும் அதே மாதிரி உள்ளதுதான். கோழி சண்டையை பயிற்சி செய்வதற்கு ஒரு அரசன் ஒரு பயிற்சியாக ஒரு ஞானிகிட்ட கொண்டு ரெண்டு கோழியை கொடுத்தார், தனது கோழியை கொடுத்தார். ஒரு கோழியை சேவலை இல்லை, நன்றாக சேவல் சண்டைக்கு பயிற்சி செய்து கொடுங்கள் அப்படின்னு. ஏன் இதை சொல்றேன்னா, பயிற்சி உங்களுக்கு எவ்வளவு கான்பிடன்ஸ் கொடுக்குது. இங்கே சாரதா கங்காதரன் பள்ளி உங்களுக்கு கல்லூரி உங்களுக்கு எவ்வளவு கான்பிடன்ஸ் கொடுத்திருக்கின்றது சொல்றதுக்காக சொல்றேன். ஒரு மாதம் கழித்து வருகிறார். வரும்பொழுது எங்கோ கோழிகள் சண்டை போடுது. இந்த கோழி என்ன பண்ணுது, தூரத்துல கோழிகள் சண்டை போடுது, அதனால நாமும் சண்டை போடணும். சிறகுகளை விரிச்சுட்டு சண்டை போடணும்னு ஓடுது. பயிற்சி கொடுத்தவருக்கு ஒரே சந்தோஷம், ஆ சேவல் நல்ல பயிற்சி பெற்றுச்சு. தூரத்துல கோழி சண்டை கேட்டா கூட இது உடனே சிரித்துட்டு சண்டைக்கு போகுது, அதனால என்னோட சேவலை திருப்பி கொடுங்க, நல்லா பயிற்சி கொடுத்துட்டீங்கன்னு சொல்ற. உடனே அந்த ஞானி சொல்றாரு, இன்னும் உங்க சேவல் பயிற்சி அடையல. இவருக்கு ஒரே கன்ஃபியூஷன், திருப்பி போயிட்டார். ஒரு மாசம் கழிச்சு திருப்பி வரார். திருப்பி வரும்பொழுது எதிரிலே ரெண்டு மூணு கோழி சண்டை போடுது. எதிரில கோழி சண்டை போட்டு இந்த கோழி உடனே தனது சக்கையெல்லாம் சிரித்துட்டு சண்டைக்கு போகுது. உடனே இவருக்கு ஒரே சந்தோஷம், எதிரில கோழி சண்டை போட்ட உடனேயே நமது கோழியும் சிறகுகளை சிரித்து கொண்டு சண்டைக்கு போகுது, அதனால பயிற்சி பெற்றுச்சு, உடனே என் சேவலை கொடுங்கன்னு கேட்கிறார். ஞானி சொல்றார், இன்னும் உங்க சேவல் பயிற்சி பெறல அப்படின்னு சொல்றார். மூன்றாவது மாதம் வர்ற தூரத்துல எங்கேயோ கோழி சண்டை கேக்குது, சத்தம் கேக்குது, எதிரில கோழி எல்லாம் சண்டை போட்டுட்டு இருக்கு. இந்த கோழி இப்படியும் அப்படியும் அமைதியா நடந்து போய்கிட்டு இருக்கு. இதை பார்த்த உடனே அந்த அரசனுக்கு அழுகே வந்துருச்சு. தூரத்துல கோழி சண்டை போடும்போது சண்டைக்கு தயாரா இருந்தது, அப்ப இந்த சேவல் என்னும் பயிற்சி பெறலன்னு சொன்னீங்க, எதிரில சண்டை போட்டுட்டு இருக்கும் போதும் சண்டை போட்டுட்டு இருக்கும் போதும் இன்னும் பயிற்சி பெறல அப்படின்னு சொன்னீங்க. ஆனா இப்ப தூரத்துல கோழி சண்டை கேக்குது, எதிரில சில கோழி சண்டை போட்டுட்டு இருக்குது, என் சேவல் அமைதியா இங்கேயும் அங்கேயும் போயிட்டு இருக்குது. நீங்க என்ன பயிற்சி கொடுத்தீங்க, பயிற்சி நெறிஞ்சிருச்சாங்கன்னு, இப்ப பயிற்சி முடிவடைந்து விட்டது, இப்ப எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்ற. இவருக்கு ஒண்ணுமே புரியல. அப்பதான் அவர் சொல்றார், இப்பொழுதுதான் இந்த சேவலுக்கு தன்னம்பிக்கை வந்திருக்கிறது. அங்க எவனாலும் சண்டை போட்டு போட்டோம், எதிரில எவனாலும் சண்டை போட்டு போட்டோம், ஏங்க வந்தப்புறம் நான் பாத்துக்கலாம் அப்படின்ற தன்னம்பிக்கை இந்த கோழிக்கு வந்திருக்கிறது. இதுதான் பயிற்சியின் நிறைவு. நாம என்ன செய்வோம், முதல் வருஷம் ஐயோ பரீட்சை வந்த உடனே ஐயோ இன்னைக்கு நாளைக்கு என்னைக்கு படிக்கணும் 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 அப்படின்னு பதட்டத்தோட இருக்கும். ரெண்டாவது வருஷத்துல என்ன செய்வோம், சரி பாத்துக்கலாம் அப்படின்னு இருப்போம். மூன்றாவது வருஷம் என்ன கொஸ்டின் ஆனாலும் வரட்டும், நாமக்கு தெரியாததான் கேட்க போறாங்க அப்படின்னு நாமெல்லாம் இருக்கிறோம்ல, அதுதான் பயிற்சி. இது எனக்கு, நான் மெடிக்கல் காலேஜில் இருக்கும்போது கரெக்டா பரீட்சைக்கு முந்தின நாள் நான் கேட்கிறேன், ஏதாவது சந்தேகம் இருக்கா, நாளைக்கு பரீட்சை, ஏதாவது சந்தேகம் இருந்தா உடனே என்கிட்ட கேட்டிருக்க. ஒரு தம்பி எந்திரிச்சு கேட்டார், மேடம் ஒரே ஒரு சந்தேகம் தான். பரவாயில்லப்பா சந்தேகம் கேட்ட, நாளைக்கு பரீட்சையில நல்லா எழுந்த, என்னப்பா சந்தேகம், இல்ல இந்த க்வெஸ்சன் பேப்பர் எங்க பிரிண்ட் ஆகுதுன்ற ஒரு சந்தேகம் இருக்கு, அதை மட்டும் கொஞ்சம் சொல்லிட்டீங்கன்னா பரவாயில்ல. இது ஒரு மிஸ்டிவஸ் சிச்சுவேஷன். ஆனாலும் நாம வந்து இந்த மூன்று வருடத்திற்குள் வாழ்க்கையை எப்படி எதிர்கொள்ள வேண்டும், வாழ்க்கையை எப்படி சமாளிக்க வேண்டும் என்பதை நாம் தெரிந்து கொண்டு விட்டோம். இப்போ நம்மளுக்கு ஆரம்பத்துல நம்ம டிகிரியே இல்லாம வந்து இப்ப நம்ம கையில ஒரு டிகிரி இருக்கு. ஆக இந்த டிகிரியை வைத்து நாம எப்படி வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று திட்டமிடுவதுதான் வாழ்க்கை. ஆக நாளைக்கு என்ன பண்றோம்னா, நேரத்தை கொஞ்சம் கூட வீணடிக்க முடியாது. என் கையில என்ன கலை இருக்கிறதோ அந்த கலையை நான் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரே ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேன், படிப்பை தவிர எனக்கு இன்னொரு கலை தெரியும், அது டான்ஸா இருக்கலாம், பாட்டா இருக்கலாம், ஓவியமா இருக்கலாம், எழுதுறதா இருக்கலாம், நடிக்கிறதா இருக்கலாம், இன்னொரு கலை எனக்கு தெரியும் சொல்ற கை தூக்கி பார்க்கலாம். படிப்பதை தவிர எனக்கு இன்னொரு ஆர்ட் தெரியும், டிராயிங்கா இருக்கலாம், கை தூக்கி பார்க்கலாம். சரி ரொம்ப சந்தோஷம், கை கீழே போட்டுறேன். நான் ஏன் கையை கீழே போட்டிருங்கன்னு அவசரமா சொல்றேன்னா, நான் வந்து டாக்டரா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன் அரசியலுக்கு வர்றதுக்கு, கொஞ்சம் அரசியலோட சேர்த்து
ஒரு முறை ஒரு பேஷண்ட் உட்கார்ந்துட்டு அந்த பேஷண்ட பார்த்து கொண்டு இருந்தேன். இருக்கிறீங்க, மிக நல்லதொரு கல்வியை கற்றிருக்கிறீர்கள். இந்த கல்வியை கற்றுக்கொண்டு இதை பயன் தரும் அளவிற்கு நீங்கள் வாழ வேண்டும். எல்லா கல்லூரியிலும் ஒரே ஒரு விஷயத்த நான் சொல்லுவேன், எது எப்படி இருக்கட்டும், உங்கள் மகிழ்ச்சியை மட்டும், சிரிப்பை எதற்கும் தொலைத்து விடாதீர்கள். மகிழ்ச்சியாக அது மார்க் எப்படி வேணாலும் வரட்டும், டீச்சர் என்ன வேணாலும் சொல்லட்டும், பிரின்சிபல் என்ன வேணாலும் சொல்லட்டும், அதை வாங்கி கொண்டு அதை அடிப்படையும். ஆனா நம்ம மகிழ்ச்சியை தொலைச்சிடவே கூடாது. என்னை பொறுத்த மட்டும் நமக்கு என்ன பொறுப்பையோ என்ன பிரசன்ட் பண்ண சொல்லிட்டீங்கன்னு நினைக்காது. அதை ஒரு வாய்ப்பாக எடுத்து அந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்தி கொண்டு மகிழ்ச்சியாக இருப்போம். இன்னும் சொல்ல போனால் நமக்கு ஸ்டார்டர்ஸ் அப்படின்னு இப்பெல்லாம் தொழில் முனைவோருக்கு நிறைய வாய்ப்புகள் வருகிறது. இனிமேல் வருங்காலத்திலாம் எங்களை மாதிரி ஆளுங்களை கூப்பிட்டு சிறப்பு விருந்தினர்களாக இருக்க வேண்டும் என்பதை, நீங்களே சிறப்பு விருந்தினர்களாக அதிகம் பேர் இந்த மேடையை அலங்கரிக்க போகிறீர்கள் என்று எனக்கு நன்றாக தெரியும். ஆக அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தன்னம்பிக்கையோடு நேரத்தை சரியாக நிர்ணயம் செய்து இன்றிலிருந்து நான் முழுமையான வாழ்க்கை வாழுகிறேனா என்ற கேள்விக்குறியை ஏற்படுத்தி அதன் மூலம் அதற்கு பதிலை நாம் பெற்றுக்கொண்டு நல்லவர்களாக வல்லவர்களாக வாழ்ந்து நம் சமுதாயத்திற்கு பயனுள்ளவர்களாக இருப்போம் என்று சொல்லி, தடைகள் யாருக்கு வேண்டுமானாலும் வரலாம். நீங்க சொல்லுவீங்க, நீங்க இன்னைக்கு வேற பொசிஷன்ல இருக்கீங்க, இல்ல வேலிக்கு வெளியே தலையை நீட்டும் கிளைகளை வெட்டும் தோட்டக்காரனே, பூமிக்கு அடியில் நழுவும் எனது வேர்களை நீ என்ன செய்ய முடியும்? எந்த பிரச்சனை இருந்தாலும் ஒரு மரம் வளர்கிறது, அந்த மரம் வேலிக்கு வெளியே தனது கிளைகளை பறக்கும் போது தோட்டக்காரனுக்கு பிடிக்காது, உடனே வெட்டுவான். மரம் உடனே சோர்ந்து போகிறதா? இல்லை, என் கிளைகளை வேண்டுமென்றால் நீங்கள் வெட்டுங்கள், ஆனால் ஆழ பதிந்து வேறாக இந்த மண்ணில் நிலையாக ஒரு மரமாக வளர்வதை நீங்கள் தடுக்க முடியாது என்று அந்த கவிஞர் சொல்கிறார். ஆக கிளைகள் என்ற அவநம்பிக்கைகள் வரும்பொழுது, வெட்டப்படும் பொழுது நம் நம்பிக்கை என்ற வேரை ஊற்றி அதன் மூலம் வாழ்க்கையில் வெற்றி பெறுவோம், நல்லவர்களாக வாழ்வோம், வல்லவர்களாக வாழ்வோம் என்று சொல்லி உங்களிடம் விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.